ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां मयग्रीवं उपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकर्णो मुनिमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरामंगनेडुमयिल्पुडैचूडयोत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணுநாளே உயர்வர உயர்நலமுடையவன் எவன் அவன் மயர்வர மதிநலம் மறுவினன் எவன் அவன் அயல்வரு அமரர்கள் அதிபதி அவனவன் துயரறி சுழரடி துடிதெழும் மனனே வேங்கடநாதச் செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதில் என்றும். அடித்தளம் 1000 பாதுகா சகசிரம் அனுபவித்து வருகிறோம். தூப்பு சுவாமியினுடைய அற்புதமான ஆன்மீக செல்வம், அதிலே அதிகார பரிகிரக பத்தி உரிமை படலம் என்ற தலத்திலே 171வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். பாதுகை பட்டாபிஷேகம் நடக்க இருக்கிறது. பாதுகைக்கு அதற்கு முன்னாலே அந்த பாதுகை எழுந்தள்ளக்கூடிய சிம்மாசனத்திலே அந்த கம்பீரம், அந்த மிடுக்கு, அந்த பாதுகையினுடைய அற்புதமான பெருமைகள் இதை பற்றி எல்லாம் அனுபவித்து வருகிறோம். இக்ஷ்வாகு வம்சத்திலே இதுவரை இல்லாத ஒரு புதுமையான புரட்சி, ஒரு பாதுகை ஆட்சி செய்ய இங்கே தயார் நிலையிலே இருக்கிறது. பாராளும் பாதுகை இனி பாராண்ட மன்னர் முடி பணிவதற்கு முன்னாலும் தங்கந்தான் என்றாலும் பணிந்த பின்னர் மங்களங்கள் பன்மடங்கு உயர்ந்ததனால் பாதுகையின் தங்க ஒளிக்கு ஈடேதுமில்லை என்றோ. பாராளும் பாதுகையினி பாராண்ட மொழி பாராண்ட மன்னர் முடிகள் பணிவதற்கு முன்னாலும் தங்கந்தான் என்றாலும் பணிந்த பின்னர் மங்களங்கள் பன்மடங்கு உயர்ந்ததனால் பாதுகையின் தங்க ஒளிக்கு ஈடேதும் இல்லை என்றோ. ஏற்கனவே பூக்களுக்கு அழகு, மனம், ஒளி உண்டு என்றாலும் எம்பெருமானிடத்திலே சமர்ப்பிக்கப்படும் பொழுது, எம்பெருமான் அணிந்து கொள்ளும் பொழுது அந்த பூக்களுக்கு மேலும் அதிகமான மனமும் ஒளியும் பெருமையும் உண்டாகிறது. அதுபோல இங்கே அவனை 56 தேசத்து அரசர்கள் என்று சொல்லுவார்கள். இத்தவிர தேவதைகள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் இந்த பாதுகையை வணங்குகிறார்கள். அப்படி வணங்கிய உடனே வணங்கும் போது முடி தாழும். அந்த மணிமுடிகள் ஏற்கனவே ஒளி உள்ளவை. பாதுகையை பணிந்து எழுந்த பொழுது அது பன்மடங்கு அதிகமாகிறது என்று பேசுகிறார். ஒளி மட்டுமல்ல, யார் பணிகிறார்களோ அவர்களுக்கு பெருமை, அவர்களுக்கு உள்ள தேஜஸ், ஓஜஸ் என்று சொல்லுவார்கள். நீரளவேயாகுமாம் நீராம்பு, தான் கற்ற நூலவேயாகுமாம் நுண்ணறிவு, மேலை தவத்தலைவேயாகுமாம் தான் பெற்ற செல்வம். ஏற்கனவே புண்ணியம் செய்தவர்தான் அரசர்களாக வர முடிகிறது. ஆனால் இந்த பாதுகையை வணங்கிய பிறகு அவருடைய புண்ணியம் இன்னும் அதிகமாகிறது, மேலும் புண்ணியங்கள் அதிகமாகின்றன, பெருமை அதிகமாகிறது. அஞ்சல் முத்திரை, அஞ்சல் தலைகள் இருக்கின்றன. அந்த தலையை உரை மேலே ஒட்டுகிறோம், அஞ்சல் உரைகள் மேலே. ஆனால் அந்த அஞ்சலக முத்திரை குத்தப்படும் பொழுது அந்த அஞ்சல் தலைகளுக்கு மதிப்பு ஏற்பட்டு பயணம் தொடங்குகிறது.
இல்லை என்றால் பயணிக்க முடியாது, உயிரில்லாத பொம்மை மாதிரி இருக்கும். அது மாதிரி இங்கே வணங்குகின்ற பேரரசருடைய மணிமகுடங்களுடைய ஒளியானது பாதுகை பணிந்து எழுந்த பிறகு மங்களங்களோடு பொங்கும் மங்களங்களாக யோகக்ஷேமம் மகாமியகம் என்று சொன்னதனாலே அந்த பாதுகையின் ஒளி இந்த மணிமுடி அரசர்களுடைய கிரீடங்கள் பணிந்து எழுந்த பிறகு அதனுடைய பெருமை அதிகமாகிறது என்று பேசுகிறார். அடுத்த பாசனம் 172. பெண்குடை வேண்டாம் என்று பண்புடையான் பரதன் அவன் உன்குடையாய் அதையாக்கி உனக்கங்கே அவன் பிடிக்க. பெண்குடை வேண்டாம் என்று பண்புடையான் பரதன் அவன் உன்குடையாய் அதையடைக்கி உனக்கே அங்கவன் பிடிக்க. கண்ணளியாய் தாளனியே தாரணியோர் புகழ்ந்திடவே வெண்ணிழலில் பரதன் முகன் விளங்கிற்றே உன்னிலவாய். வேண்டாமை என்ன விழிச்செல்வம் என்று சொல்லுவார். வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அதை சொல்லுபவனுடைய பெருமை அதிகமாகிறது. நிச்சயம் அவனுக்கு எல்லாம் கிடைக்கும், கிடைக்காமல் போவதில்லை. பெண்குடை வேண்டாம் என்றான், அதையே பாதுகைக்கு அவன் குடையாக பிடிக்கிறான். ஆனால் என்ன ஆயிற்று என்றால் அந்த நிழலானது பரதன் மேலும் விழுகிறது என்கிறார்கள். வெண்ணிழலில் பரதன் முகன் விளங்கிற்றே உன்னிலவாய். பரதன் பணிவு தியாகம், அதனால என்ன ஆயிற்று என்றால் அவன் பாதுகைக்குத்தான் குடை பிடிக்கிறான் என்றாலும் அந்த வெண்கொற்ற குடையின் நிழலானது பரதன் மேலும் விழுகிறது என்றால் இது மேலோட்டமாக பார்த்தால் புரியாது. ரீடிங் இன் பிட்வீன் லைன்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது பாதுகைக்குள்ள அத்தனை பெருமையும் பரதனுக்கும் ஏற்பட்டு விடுகிறது என்பதை இங்கே உணர்த்துகிறார். 173வது பாசுரத்திலே இரு பாராது இருவருமே தருவனமே அடைந்ததினால் இரு நிலைகள் நீங்கள் பிரிய மனம் மறுத்தாலும் எதிர்பாராமல் பெற்றீர் இரு நிலமே பேரரசு இனிதாக காத்தீர் ராமனில்லா குறைந்தீர். பாதுகைக்கு அரசாட்சி கிடைச்சது எதிர்பாராதது. ஏனென்றால் ராமன் காட்டுக்கு சென்றான், தந்தையும் தாயும் கட்டளையிட்டதனாலே. ஆனால் பரதன் காட்டுக்கு சென்றது யாரும் எதிர்பார்க்கவில்லை. அப்பொழுது இருவரும் காட்டுக்கு வந்ததனாலே இரு திருவடி நிலைகளாக உள்ள பாதுகைகள் ஆட்சியை ஏற்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ராமனை பிரிய பாதுகைகள் விரும்பவில்லை என்றாலும் ராமனுடைய கட்டளையின் பேரில் அயோத்தியனுடைய ஆட்சி பீடத்திலே பாதுகைகள் அமர்கின்றன. அப்படி அமர்ந்த உடனே என்ன ஆயிற்று, இனிதாக காத்தீர் ராமனில்லா குறையின்றி. ராமன் இருந்தால் என்னென்ன செய்வானோ அதையெல்லாம் இந்த பாதுகைகள் செய்தன. எனவே தேசம் தேசமானது, தேசம் தேசுடையதானது, தேசத்திலே சேதமில்லை. எனவே நிரந்தரமாக ராமன் இருந்தால் எப்படி இருக்குமோ இல்லை அதைவிட அதிகமாகவே கோசல தேசமானது சிறப்பாக இருந்தது. எனவே எதிர்பாராமல் கிடைத்தாலும் பாதுகையானது எதிர்பாராத அளவுக்கு அற்புதமான அமைதியான அழகான ஆனந்தமான ஆட்சியை அளித்தது என்கிறார். 173 பாதுகா சகஸ்தம். 174 பாதுகையே தேவீனி பதமலரை கப்பவள்தான் பதமலரை கப்பதனால் பணியாளரல்லவே நீர் பணி செய்தார் கபரி குடை என்பதனால் பாதுகையே பகவானைப் போல் நீயும் பகவதியே பணிகின்றே.
பகவான் பகவதி. இங்கே அற்புதமாக பாதுகா சகஸ்திரத்திலே வெளிப்படையாக பாதுகையை தேவி என்று குறிப்பிட்டு, பகவதி என்று குறிப்பிட்டு, பகவானின் துணைவி என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் பாதுகையே நீ பகவானை, பகவானுடைய பதமலரை, பகவானுடைய திருவடிகளை காக்கின்றாய், பாதரட்சை என்றாலும் காக்கும் தொழில் செய்யக்கூடிய பணியான ஒர்க்கர் அல்ல, சர்வன்ட் அல்ல. ஏனென்றால் உனக்கு பல பேர் பணி செய்கிறார்கள். யார்? கவரி, குடை, சாமரமும் சத்திரமும் உனக்கு உண்டு என்பதனாலே பணி செய்கிறார் கவரி குடை என்பதனால் பாதுகையே. பகவானுக்கும் சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியாம், நீள்களுள் என்றும் குணையாம், மணி விளக்காம், பூம்பட்டாம், புல்கு வனையாம் என்று எம்பெருமானுக்கும் அணுக்கத் தொண்டர்கள் பலவிதமான உபச்சாரங்கள் செய்து அதற்கேற்ற உபச்சாரப் பொருள்கள் தருகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே பகவதி போல இருக்கக்கூடிய பாதுகா தேவியே, நீயும் பகவானை போன்றவள்தான் என்று மிக அற்புதமான கருத்தை இங்கே ஆழமாக பதிவு செய்கிறார் சுவாமி. 175வது பாசுரத்திலே அறம் முதலாம் மேன்மையலாம் தருகின்றார் பெறுகின்றார் அருந்ததியின் கணவர் அருள் பெற்றிட்ட அரசவையில் அறம் காக்கும் திறம் வல்ல அற்புதமாம் பாதுகையே அறவாளன் ராமனுடன் சரிசமமாயானாயோ. தர்ம அர்த்த காமிய மோட்ச சத்துர்வித பல புருஷார்த்தம் என்று சொல்லுவார்கள். அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்று அறம் முதலாம் மேன்மையெல்லாம் தருகின்றார் பெறுகின்றார். இங்கே ஒரு அழகான வியாபாரம் நடக்கிறது என்று அழகாக பேசுகிறார். வசிஷ்டருடைய அற்புதமான நிர்வாக திறனோடு அங்கே பாதுகை ஆட்சி நடக்கிறது. என்ன நடக்கிறது? ராமன் காலத்திலே, ராமனுடைய ஆட்சியிலே எப்படியெல்லாம் பின்னாலே நடக்குமோ அதையெல்லாம் இப்போது முன்னாலேயே பாதுகை ஆட்சியிலே அனுபவிக்கிறார்கள். அறம் விரும்பவர்களுக்கு அறம் கிடைக்கும். பொருள் விரும்புகளுக்கு பொருள் கிடைக்கும். இன்பத்தை விரும்புகளுக்கு இன்பம் கிடைக்கும். வீடு பேரு வேண்டுகளுக்கு வீடு பேரு கிடைக்கும். இதற்கெல்லாம் விலை ஒரே விலைதான், பணிதல், அஞ்சலி. எனவே பணிந்தால், பாதுகையை பணிந்தால் பாதுகையை தொழுகை, அந்த தொழுகையே அத்தனையும் தரும் என்று இங்கே அற்புதமாக பேசுகிறார். ஆகவே ராமனுடன் சரிசமமாக அடிநிலைகளாக இருந்தது இப்பொழுது ஆட்சி நிலையை அமைத்து எம்பெருமானைப் போலவே இங்கே என்று நின்னோடு மொக்க வழிபட அருளினாய் போல் என்று பேசுவார்கள். அதுபோல 175வது பாசுரத்திலே பேசுகிறார் சுவாமி. 176வது பாசுரத்திலே தனியாக நின்று வதம் செய்திட வல்லவந்தான் தாளாளன் ராமன் பலராக பிறந்ததேனோ பரதாதியாகிட பரதாதியர் ஆகிட ஆவல் கொண்டான் பாராளவைத்தான் பதந்தன்னிலே பணிந்து நின்றான் தனியாக நின்று வதம் செய்திட வல்லவன் தான் தாளாளன் ராமன் பலராக பிறந்தது ஏனோ. அவதாரங்கள் பல சமயங்களிலே ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் ராமாவதாரத்திலே விஷ்ணோரப்தம் மகாபாகம் என்று சொல்லி அந்த சருவை பிரித்து கொடுக்கும் பொழுதே, பாயசத்தை பிரித்து கொடுக்கும் பொழுதே நான்கு பகுதிகளாக கொடுக்கப்படுகிறது. ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர், ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னர். இவர் கேள்வி எழுப்புகிறார், தனியாக நின்று வதம் செய்திட வல்லவன் தான் தாளாளன் ராமன் பலராக பிறந்ததேனோ. தாளாளன் என்றால் முயற்சி உடையவன் என்று, அசகாய சூரன் என்று அர்த்தம், ஊற்றமுடையவன் என்று அர்த்தம். அப்ப ராமனுக்கு உடனாக லக்ஷ்மணன் எதற்கு, பரதன் எதற்கு, ஏன் இப்படி நான்கு பேர்?
ராமனை தவிர மூன்று பேர்கள் ஏன் உடன் வந்தார்கள்? அப்பொழுது அருமையாக இங்கே நுட்பமான விஷயத்தை பேசுகிறார். பாதுகையே உனக்கு தொண்டு செய்வதற்காகவே பரதனாக ஆகியிருக்கிறார். எம்பெருமான் திருவடிக்கு தொண்டு செய்ய லட்சுமணன், எம்பெருமான் திருவடி நிலைகளுக்கு தொண்டு செய்ய பரதன், அந்த திருவடி நிலைகளுக்கு தொண்டு செய்யும் பரதனுக்கு தொண்டு செய்ய ஒரு தொண்டருக்கு தொண்டன் சத்ருகுணன். இப்படி எம்பெருமானே விருப்பப்பட்டு தன்னை பாதுகைக்கு பாதுகா சேவகனாக ஆக்கிக் கொள்வதற்காகவே பரதனாக பிறந்தான் என்ற ஒரு அற்புதமான செய்தியை உலகத்திலே முதன் முதலாக சொல்கிறார் கூட சொல்ல வேண்டும். பரதாதியாவல் குண்டான் பாராளவைத்தான் பதம் தன்னிலே பணிந்து நின்றான். 177வது பாசுரத்தை பார்க்கிறோம். பல தேசங்களை பாதுகா சாம்ராஜ்யத்திலே எதிரியே இல்லாமல் வெற்றி கொள்ளப்பட்டது என்று பார்க்கிறோம். வங்கம் கலிங்கம் மகதமெனும் தேசமில்ல மகதாங்க கலிங்க வங்க முக்கியா விமதான் ரந்திரகவேஷினே சதைஞானே வங்கம் கலிங்க மகதம் எனும் தேசமில்ல தங்கள் குடைக்குள் கொணர்கின்றன சக்தி பெற்ற கங்குள் பகல் என ஒளிவில காலமெல்ல சிங்காசனத்தில் பரதன் உனை பூஜை செய்தே. சண்டை செய்து ஆட்சியை வெல்லவில்லை, பாதுகையே உனக்கு பூஜை செய்தே ஆட்சியை வென்றான் என்கிறார். வங்கம் கலிங்கம் மகதம் எனும் தேசமில்ல தங்கள் குடைக்குள் கொணர்கின்ற நற்சக்தி பெற்றான் கங்குள் பகல் என ஒளிவில காலமெல்லாம் சிங்காசனத்தில் பரதன் உனை பூஜை செய்தே. 178வது பாசுரம். கதிரவன் குளம் காக்க கதியிலை ஒருவருமே மதியுடை மந்திரியார் மதித்துணை வெகுமதித்த துதித்தனர் அனைவருமே தூயனற்பாதுகையே நிதியருள் தேவி என திகழ்ந்தாய் நீ தாய் நீ நிதியருள் தேவி என திகழ்ந்தாய் நீ தாய் நீ திகழ்ந்தாய் நீ தாய் நீ திகழ்ந்தாய் நீ தாய் நீ கதிரவன் குளம் காக்க கதியிலை ஒருவருமே. 178வது பாசுரத்திலே தூர்வாசர் போன்றவர்கள் எல்லாம் சாபம் கொடுப்பதிலே வல்லவர்கள். இந்திரன் தான் கொடுத்த தெய்வீக மாலையை அவமதித்தான் என்று இந்திரனுடைய அத்தனை செல்வங்களும் சங்கநிதி பத்மநிதி உஷசபசு ஐராவதம் காமதேனு கற்பகோட்ச அத்தனையும் கடலிலே விழுந்து கொண்டன என்று கதை நமக்கு தெரிந்த கதை. பிறகு கடைந்தெடுத்து அதிலே பிராட்டி வந்தாள். அந்த பிராட்டியை திசை யானைகள் பட்டாபிஷேகம் செய்தன என்றும் பார்க்கிறோம். அக்ரே பர்த்து சரசிமயே பத்ர பீடே நிகழ்நாம் அம்போராசேர் அதிகலசுதா சம்பளவாதுத்திதாம் துவாம் புஷ்பாசாரஸ்தகித புவனை புஷ்கலாவர்த்தகாத்யை கிருத்தாரம்ப கரக கலசை அபியசிஞ்சங்கஜேந்திராக. சிஸ்திலே சுவாமி தேசிகன் அருள்கிறார். எப்படி பார்க்கடலை கரைந்த பொழுது பத்மாவதிக்கு திருமகளுக்கு அபிஷேகம் நடந்ததோ அதுபோல இங்கே பாதுகைக்கும் அபிஷேகம் நடந்தது. தேவரெல்லாம் துதித்தார்கள் என்று அற்புதமாக காட்டுகிறார். இக்குவாக வம்சம் சூரியனுடைய மரபிலே ஆட்சியை யாரும் இல்லை, அனாதையாக இருக்கிறது ஆட்சி பீடம். கதிரவன் குளம் காக்க கதியிலை ஒருவருமே மதியுடை மந்திரியார் மதித்துணை வெகுமதித்தார் துதித்தனர் அனைவருமே தூயனர் பாதுகையே நிதி அருள் தேவி என திகழ்ந்தாய் நீ தாய் நீ. 179வது பாசுரத்திலே மீண்டும் பாதுகையின் ஆட்சியை புகழ்ந்து பேசுகிறார். சூரிய வம்சத்திலே அரசர்கள் யாரும் இல்லாதனாலே
பாதுகா தேவி ஆட்சியில் அமர்கிறாள். தலைவனோ காணம் பெற்றான் தன்னடியுடையோய் தேவி தலைவனின் மனதில் கேட்ப காரணி தலைவியான. தலைவனோ காணம் பெற்றான் தன்னழியுடையோய், தன்னழியுடையோ என்று சொல்லும் பொழுது அதிகமான பாசமும் பரிவும் உடையவர். பெற்றதாயின ஆயிர செய்தும் மாதேவ சிஷ்யதி. தலைவனோ காணம் பெற்றான் தன்னழியுடையோய் தேவி தலைவனின் மனத்திற்கேற்ப காரணி தலைவியானாய். இலை ஒரு குறையன் அங்கே செய்தனை எதிர்த்து நிற்போர் இலை எனச் செய்தவள் நீ இணையிலா பெருமையில் நீ. இலை ஒரு குறையன் அங்கே செய்தனை எதிர்த்து நிற்போர் இலை எனச் செய்தவள் நீ. தாயைப் போல சிசூஷை செய்பவள் பெற்ற தாயின ஆயின செய்யும் என்றுள்ளதா பேசுகிறார். பால் நினைந்துவிட்டும் தாய் என்று சொல்றார். தாயின் பால் நினைந்துவிட்டும் தாயினும் சால பறிந்து பேசுபவள் பிராட்டி. தலைவனோ காணும் பெற்றான் தன்னலியுடையோய் தேவி தலைவனின் மனதிற்கேற்ப தாரணி தலைவியானாய். என்ன ஆயிற்று? இலை ஒரு குறையின்றே செய்தனை. யாருக்கும் எந்த குறையும் இல்லை. எல்லாரும் எல்லா பெரும் செல்வம் நீதான் என்பது போல. அதுக்கு எப்படி முடிந்தது? ஒன்னாலாம் எதிர்த்து நிற்போல் இலை எனச் செய்தவள் நீ. எதிர்ப்பே இல்லை என்பதனாலே நீ நினைத்ததெல்லாம் செய்ய முடிந்தது. ஆகையினாலே யாருக்கும் ஒரு குறைய வைக்கவில்லை. இணையிலா பெருமையள் நீ. இணையில்லாத பெருமையை உடையவளாக பாதுகாதேவி திகழ்ந்தார் என்று 179வது பாசுரத்திலே கூறுகிறார். 180வது பாசுரம் இந்த உரிமை பள்ளம் அதிகார பரிகிரக பத்ததி, அடுத்து வரக்கூடிய அபிஷேக பத்ததிக்கு முன்னாலே இருக்கக்கூடிய இந்த 6வது பிரிவிலே முத்தாய்ப்பான பாசுரம். மனுமுறை கலம் கண்ட கதிரொழி அது போலே மணியொழி இரு பாதுகையே அணி செய்தாயரசதையே மக்களின் மனையிருளாம் துக்கமும் நீங்கியதே நிற்குமோ பனித்துளிகள் நீல் சுழறு பருதியில். மனுமுறை கலம் கண்ட கதிரொழி அது போலே மணியொழியில் பாதுகையே அணி செய்தாயரசதையே மக்களின் மனையிருளாம் துக்கமும் நீங்கியதே நிற்குமோ பனித்துளிகள் நீல் சுழர் பருதியின் முன் நிற்குமோ பனித்துளிகள் நீல் சுழர் பருதியின் முன். சூரியன் வந்தால் கதிரவனை கண்ட பனித்துளி கம்பன் ஒரு சமயத்திலே ஏற்றப்பாட்டை கேட்டுக்கொண்டிருந்தான். ஏற்றப்பாட்டு என்பது ஏற்றம் இறைக்கும் பொழுது. ஏற்றம் என்பது பழைய காலத்திலே தண்ணீரை கிணத்திலிருந்து மேலே கால்வாய்க்கு இறைக்கக்கூடிய ஒரு அழகான சாதனம் ஏற்றம் என்று பெயர். அதிலே ஒரு பெரிய சால் என்று சொல்லக்கூடிய ஒரு இரும்பு பக்கெட்டி மாறி ஒன்று இருக்கும். பாட்டு பாடிக்கொண்டே தன்னுடைய வேலை பருவு தெரியாமல் இருப்பதற்காக ஏற்ற மேற்கோள் பாடுவார்கள். அப்போது பாடுகிறானா, மூங்கிலிலை மேலே தூங்கும் பணி நீரே, மூங்கிலிலை மேலே தூங்கும் பணி நீரே, ஓங்கு கதிரோனே வாங்கும் இனி நீரே. இந்த பாட்டுக்கு ரொம்ப அற்புதமான ஏற்ற பாட்டு இது. கம்பனுக்கே புரியவில்லை. மூங்கிலிலை மேலே தூங்கும் பணி நீரே, ஓங்கு கதிரோனே என்று சொல்லி நிறுத்திவிட்டான். கடைசி வரியை சொல்லவில்லை. கம்பனுக்கு புரியவில்லை. மூங்கிலிலை நுனியிலே இரவெல்லாம் பனி பெய்ததாலே இந்த பனித்துளி ஒட்டி கொண்டிருக்கிறது. இப்போது சூரியன் வந்து கொண்டிருக்கிறது என்று நிறுத்திவிட்டு போய்விட்டான். அடுத்த பாடல் வரி தெரியவில்லையாம் கம்பனுக்கே. பிறகு வந்து மறுபடியும் அவன் தூங்கும் பனி நீரே, ஓங்கு கதிரோனே வாங்குமினி நீரே என்று சொல்லி சூரியன் மேலே வந்தால் அந்த பனித்துளிக்கையே விழுந்துவிடும் என்பதை சொன்னான் என்று சொல்லுவார்கள். அதாவது சூரியன் வந்தால் பனி நீர் கீழே தானாக விழுந்துவிடும். அது மாதிரி
பாதுகா தேவி ஆட்சி வந்தவுடனே மக்கள் மனதிற்குள் இருளாம் பயம், இருளாம் என்ற துக்கம் சோகம் அத்தனையும் போய்விட்டதாம். யோகக்ஷேமம் மகாமியம் என்று சொல்வதனாலே பாதுகையே அதை செய்திருக்கிறது. மனுமுறை கலம் கண்ட கதிர் ஒழியது போலே அற்புதமான விஷயம் இது. இக்ஷ்வாகு வம்சம் வந்து சூரிய வம்சம். சூரிய வம்சத்திலே யாருக்கும் சோகம் இல்லாமல் மக்கள் பரீட்சையாக இருந்தார்கள். ஆனால் இடையிலே அரசன் இல்லாத குறையை பாதுகை வந்து போக்கினாலாம். அரசனைப் போலவே பாதுகை இருந்ததனாலே இவளும் அந்த சூரிய வம்சம் என்ன செய்ததோ அதுபோல பனி துளியாகிய சோகம் துக்கம் இல்லாமல் போக்கிவிட்டது என்கிறார். மக்களின் மன இருளாம் துக்கமும் நீங்கியது, நிற்குமா பனி துளிகள் நீள் சுடர் பரிதியில் என்று இப்படி பாதுகா சரஸ்வதி அனுபவித்து வருகிறார். அடுத்து நாம் அனுபவித்து இருப்பது அபிஷேக பத்ததி என்று நாம் தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். பாதுகா சரஸ்வதம் முடிசூட்டு படலம் என்றை அடுத்த படலமாக அனுபவிக்க இருக்கிறோம். வேதாந்த தேசிகனுடைய நாளாந்த தியானமாக நவரசமாக காவியமாக ஓவியமாக பாவியமாக விளங்கக்கூடிய பாதுகாசகத்தை தொடர்வோம். மங்களம் கோசேந்திராய மகனீய குணாத்மையை சக்கரவர்த்தி தனூஜாய சர்வோமாய மங்களம். சிறந்திரும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கடநாதன் போத்தி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் ஜிகனசே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.